Hi friends, வணக்கம் and welcome back to our channel கவியுடனான். இன்னைக்கு நம்ம கவியுடனான்ல chicken 65 recipe பார்க்க போறோம். நார்மலான chicken 65 இல்லாம நம்ம பாய் கடையில சாப்பிடுற மாதிரி ஜூசியான chicken 65. அந்த chickenக்கு மேல ஒரு layer of அந்த மசாலா இருக்கும்ல, அந்த மாதிரி எப்படி இந்த chicken 65 செய்யலாம் அப்படின்ற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இந்த வீடியோல நான் வந்து அட்டாச் பண்ணிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த கரெக்டான சிக்கனோட பதத்தை பார்த்து எடுக்கிற மாதிரி தெரியும். பாருங்கள், அந்த சிக்கன் இவ்வளோ சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் இருக்குன்னு சொல்லிட்டு, இது நம்ம வீட்டில் செய்யும்போது ஒரு மாதிரி இருக்கும்ல, இந்த மாதிரி ஒரு லேயர் ஆஃப் அந்த மசாலாவும் வரும். வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு நான் 4 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு 1 கிலோ சிக்கனில் இந்த கடலை மாவு தான் இதோட சீக்ரெட்டான இன்க்ரீடியண்ட். இது கூடவே 1-2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். இதில் அரிசி மாவு அதெல்லாம் எதுவுமே நீங்கள் சேர்க்க வேண்டாம், கடலை மாவு கார்ன்ஃப்ளவர் சேர்த்தா போதும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சால்ட், மிளகாய்த்தூள் வந்து நான் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். முட்டையை வந்து ஒன்று உடச்சி போட்டுக்கலாம். வீடியோ நானே எடுத்துகிட்டு பண்ணுறனால என்னால் முட்டையை வந்து உடைக்க முடியாது, முன்னாடியே உடச்சிட்டு காட்டுறேன். பாருங்கள், உடச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக இப்படி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி தனிமையாக இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா, இன்னும் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் கடலை மாவு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து தயிர், தயிர் சேர்த்துக்கிறேன் நான். இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம தயிர் சேர்க்கணும். தயிர் முட்டை எல்லாமே போடுறதுனால நம்மளோட சிக்கன் வந்து நல்லா ஜூஸியாகவும் நல்லா சாஃப்டாகவும் ஆகிடும். இது கூடவே எனக்கு வந்து உப்பு கொஞ்சம் குறைவாக இந்த மாதிரி இருந்துச்சு டேஸ்ட் பார்த்துட்டா, அதனால இன்னும் கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன். கவிதா உப்பு போட்டுட்ருக்காரு. உப்பும் காரமும் இப்போ சூப்பராக கரெக்டாக வந்துருச்சு. இதை வந்து நம்ம மேரினேட் பண்ணி ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர்ஸ் போதும், மேரினேட் ஆனால் போதும். தேவைப்பட்ட கடலை மாவு வந்து நிறைய பைண்டிங் வந்து நிறைய உங்களுக்கு மசாலா வந்து நிறைய இருக்கிற மாதிரி தெரியணும் அப்படின்னா, அந்த சிக்கனுக்கு வெளியில் இன்னொரு லேயர் எக்ஸ்ட்ரா இருக்கணும்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ வந்து அந்த ஆயில் வந்து சூப்பர் ஹீட்டாக இருக்கணும், ரொம்ப சூடாக இருக்கணும். அங்கே பாருங்கள், போட்ட உடனே எப்படி என்ன சூடாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி சூட சூடாக இருக்கிற போது நம்மளோட சிக்கனை வந்து உள்ளார சேர்க்கணும். ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க, எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த மசாலா வந்து சிக்கன்லேருந்து பிறண்டு வராமல் இருக்கும். ரொம்ப ஹாட்டாக இருக்கவும் அப்படியே உடனே வந்து மேலே வர மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சு சிக்கனை நல்லா வேக விட்டு திருப்பி போட்டு நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு, இப்போ இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். போட்ட உடனே சூடாக போடணும், கொஞ்ச நேரம் கழித்து சிம்மில் வச்சுருங்க. அப்போனா வெளியில் இருக்கிற லேயர்லாம் வந்து வெந்துட்டு அப்படியே சாஃப்டான மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம சிம்மில் வச்சதுக்கப்புறம் உள்ளார இருக்கிறதெல்லாம் வெந்துடும். அதே மாதிரி நான் அடுத்த பேட்சஸும் போட்டு எடுத்துக்கிறேன். எண்ணெய் வந்து நல்லா கொதிக்கிற எண்ணெயில் போடுங்க, போட்டுட்டு கொஞ்ச நேரத்தில் சிம்மில் வச்சுருங்க. அவ்வளோதான் இதோட ட்ரிக்ஸ். உங்ககிட்ட சப்போஸ் கடலை மாவு இல்லை அப்படின்னா பஜ்ஜி போண்டா மிக்ஸ் இருக்கும்ல, அந்த மாவு கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம். அதே மாதிரி தான் இருக்கும், பட் காரம் வந்து பார்த்துட்டு போங்கிட்டுக்கோங்க. ஏன்னா பஜ்ஜி போண்டா மாவுலேயும் வந்து அந்த காரம் போட்டிருப்பாங்க, அதனால நம்ம மிளகாய்த்தூள் கொஞ்சம் கம்மியாக சேர்த்தா போதும். நம்மளோட சிக்கன் 65 சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, கண்டிப்பாக சூப்பராக இருந்துச்சு. நானும் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ஜூஸியான சிக்கன் 65 உங்கள் வீட்லேயும் ரெடி ஆகிடும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். குட்டிஸ் எல்லாருக்கும் இந்த சிக்கன் 65 கண்டிப்பாக ரொம்ப ஃபேவரேட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி சூப்பர் டூப்பரான ரெசிபிஸ்லாம் வந்துட்டுருக்கு. பை, சீ யூ ஆல்.